ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர. பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு கணவனும் மனைவியும் அவளோட 5 வயது பெண் குழந்தையோட காரில் காஞ்சிபுரம் போயின்றிருந்தா. அவளோட அவளோட அப்பாவும் வந்திருந்தார். சுங்குவார் சத்திரம் கிட்ட வரைச்சே கூட வந்த தாத்தாவுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டியிருந்தது. அதனால் காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அப்பாவும் பிள்ளையுமா ரோடை கிராஸ் பண்ணி எதிர்ப்பக்கம் போயிட்டு திரும்பி வந்துட்டுருந்தா. காருக்கு வெளியில் அம்மாவோட கையை பிடிச்சி நின்றுருந்த குழந்தை எதிர்ப்பக்கம் வர தாத்தாவை பார்த்துட்டு என்னவோ அப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி தாத்தான்னு கத்தின்ண்டே ரோடை கிராஸ் பண்ணி தாத்தாவை நோக்கி ஓடுறா. வண்டியெல்லாம் வருதுங்கிற பயமே அந்த குழந்தைக்கு இல்லை. அந்த குழந்தைக்கு தாத்தா மட்டும்தான் தெரிஞ்சார். அப்போ வேகமாக வந்த ஒரு லாரி அந்த குழந்தை மேலே மோதிடுத்து. கண்ணமைக்கிற நேரத்தில் இந்த ஒரு விபத்து நடந்துடுத்து. எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுட்டா. குழந்தையை தூக்கிண்டு காஞ்சிபுரத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறா. குழந்தைய உடனே மெட்ராஸ்க்கு கொண்டு போயிடுங்கோ, ரொம்ப சீரியஸாக இருக்குது, டாக்டர்கள்லாம் கை விரிச்சுட்டா. குழந்தைக்கு முதல் உதவி மட்டும் செஞ்சுட்டு உடனே மெட்ராஸ்க்கு தூக்கின்னு போங்கன்னு சொல்லிட்டா. உடனே குழந்தையை கொண்டு வந்து மெட்ராஸில் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறா. விஷயத்தை கேள்விப்பட்டு காஞ்சிபுரத்தில் இருந்த அவளோட சொந்தக்காரர் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்து குழந்தையை பார்த்துட்டு நேராக பெரியவா கிட்ட ஓடினார். பெரியவாளை பார்க்குறதுக்காக வரைச்சே வழியில் குழந்தை மேலே லாரி மோதிடுத்து. டாக்டர்கள்லாம் கை விரிச்சிட்டா. பெரியவா தான் குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லி அழறார். என்ன பார்க்க வரைச்சே ஆக்சிடெண்ட் ஆகிடுத்து அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கண்களை மூடின்னு இருந்தார். அப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அவர் கையில் பிரசாதமாக போட்டுட்டு மெட்ராஸ்க்கு குழந்தையை பார்க்க போகிறச்சே இதை கொடு, போகிறதுக்கு முன்னாடி காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு போன்னு உத்தரவு கொடுக்குறார். உறவினரும் உடனேயே காமாட்சி கோவிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ண போகிறார். ஆனால் நட சாத்திர நேரம், அதனால் ஒரே ஒரு க்ஷணம் மட்டும்தான் அம்பாளை தரிசனம் பண்ண முடிஞ்சுது. நெய் தீபச் சுடரில் சர்வாலங்கார பூஷிதையாக பச்சை பட்டுப்புடவையோட அருள் பொழியிற முகத்தோடு அமர்ந்திருந்த அம்பாளை ஒரு க்ஷணம்தான் தரிசனம் பண்ணாலும் அது அப்படியே மனசில் பதிஞ்சிடுத்து. அந்த கோலத்தை மனசில் இருத்தியபடி மெட்ராஸ்க்கு பஸ் ஏறினார். நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐசியூவில் இருந்த குழந்தையோட தலைமாட்டில் எப்படியோ பெரியவா அனுகிரகித்து கொடுத்த ஆப்பிளை வச்சுட்டார். அழுது கொண்டிருந்த பெற்றோர்கிட்ட கவலைப்படாதேங்கோ, கொஞ்சம் கூட பயப்படாதேங்கோ, பெரியவா குழந்தையை காப்பாற்றிடுவார் அப்படின்னு தைரியம் சொன்னார். குழந்தை கோமாக்கு போயிட்டா, மணிக்கணக்கோ நாள் கணக்கோன்னு டாக்டர் சொல்கிறார். அம்மா கதறினா. சில மணி நேரங்கள் கழிந்தது. ஐசியூ வாசலில் குடும்பமே உட்கார்ந்துருந்தது. என்ன ஆச்சரியம், குழந்தையோட உடம்பில் சின்ன சின்ன அசைவுகள், கோமா, மணிக்கணக்கு, நாள் கணக்குன்னு பெரிய பெரிய டாக்டர்கள் சொன்னதையெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டு அம்மா அப்படின்னு குழந்தைய அழைக்க வச்சது தெய்வத்தோட அனுகிரகம். அழுகையெல்லாம் நிமிஷத்தில் காணாமல் போயிடுத்து. 1-2 நாளில் ஓரளவு குழந்தை தேறின உடனே குழந்தையை தனி ரூமுக்கு மாற்றிட்டா. ஆப்பிள் கொண்டு வந்த உறவினரும் கூடவே இருந்தார். அம்மா தீனமாக கூப்பிட்டா குழந்தை. என்னம்மா, என் கூட இருந்த பாப்பா எங்கம்மா? பாப்பாவா? இங்கே ஏதுமா பாப்பா, நீ ஆஸ்பத்திரியிலன்னா இருக்க, இங்கே பாப்பா யாரும் இல்லையேடா. குழந்தை சிணுங்கினா. அந்த பாப்பா எங்கம்மா, எனக்கு அவ கூட விளையாடணும். ஏதோ அரகுர ஞாபகத்தில் உளர்றா அப்படின்னு நினச்சிண்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக எந்த பாப்பா, எப்படி இருந்தா சொல்லு, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அம்மா சொல்கிறா. பச்சை பட்டு பாவாடை கட்டிண்டு என் கூடவே இருந்தாளேம்மா, அந்த பாப்பா தான். ஆப்பிள் கொண்டு வந்த உறவினருக்கு புரிஞ்சுடுத்து. போகிறதுக்கு முன்னாடி காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு போ பெரியவா சொன்னதும் அம்பாள் ஒரு க்ஷணமே தரிசனம் கொடுத்தாலும் ஹிருதயத்தை விட்டு அகலாதபடி பச்சை பட்டு புடவையில் காட்சி அளித்ததும் அவருக்கு ஞாபகம் வந்தது. உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. பெரியவா சொன்னதுக்கு எத்தனை மகத்தான அர்த்தம். அம்பாளே அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து கூட விளையாடி அவளுக்கு உயிரூட்டி இருக்கா. அந்த உறவினர் அவளுக்கெல்லாம் இதை சொன்ன உடனே திக்கற்றோருக்கு துணை வரும் பெரியவா இருந்த காஞ்சிபுரத்தை நோக்கி விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினா எல்லாரும். பெரியவா நினைத்தால் ஆப்பிளில் கூட அம்பாளை ஆவாகனம் பண்ண முடியும்.
சர்வம் பிரம்மமயம். சர்வம் பிரம்மமயம் ரே ரே, சர்வம் பிரம்மமயம். பெரியவாளின் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.